ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஃபலூடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபலூடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெல்லி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 2 பாக்கெட் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து அகர் அகர் பயன்படுத்திக்கோங்க. இப்ப இதை நம்ம உள்ள சேர்த்துடலாம். ஜெலட்டின் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம சுடு தண்ணி சேர்த்துடலாம். நீங்க சுடு தண்ணிக்கு பதிலா ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அது லைட்டா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை கரைஞ்சதும் இதை நம்ம மூணா பிரிச்சிடலாம். கலர் சேர்க்கறதுக்கு பிரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் சேர்க்க போறேன், அடுத்து பச்சை கலர் சேர்க்க போறேன், கடைசியா ரெட் கலர் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2-3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லா செட் ஆகுறது வரைக்கும். இப்போ நம்ம ஃபலூடா சேவை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். இதை வந்து சோள மாவில் பண்ணுவாங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் இதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்து ஃபலூடா பண்றதுக்கு நமக்கு வந்து துளசி விதைகள் வேணும். இதை வந்து பேசல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்க சியா சீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமா எடுத்து தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிரும். இப்போ ஜெல்லியும் நல்லா செட் ஆயாச்சு பாருங்க. இப்ப இதை கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது எல்லாத்தையுமே வெட்டி ரெடியா வச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஃபலூடா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல முதல்ல பால் சேர்த்துடலாம், அப்புறமா கொஞ்சம் ரோஸ் மிக்ஸ் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஏத்தவாறு. கடைசியா கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெனிலா ஃபிளேவர் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது 2 அடி அடிச்சிடலாம். இப்போ எல்லாமே தயாரா இருக்கு, நம்ம டம்ளர்ல சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச துளசி விதைகள் சேர்த்துடலாம், அப்புறமா கொஞ்சம் ஜெல்லி. கொஞ்சம் சேமியா. அப்புறமா நம்ம மிக்சியில அடிச்சு வச்சிருந்தது கடைசியா மேல கொஞ்சம் ஐஸ்கிரீம். நம்மளோட சுவையான ஃபலூடா தயாராயிடுச்சு. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை ரொம்ப மலரட்டும்.